வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இது எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனல். ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்களை புத்துணர்ச்சியோடு வழங்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம், நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம், பீடியாட்ரிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லா மருத்துவர்களுக்கும் எல்லா பீடியாட்ரிஷனும் இது காணிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு எபிசோட்னே சொல்லலாம். மலச்சிக்கலை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். மலச்சிக்கல் அப்படின்றது என்ன சார், இது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்லுவேன், மலச்சிக்கல் வந்து மலைச்சிக்கல் மாதிரி எங்கே மாட்டிக்கிட்டால் எப்படி வெளியே வரணும்னு நமக்கு தெரிய முடியறதில்ல, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இல்லை மலையில் தொடர்ந்த ஆடு மாதிரி கூட நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். மலச்சிக்கலை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து எல்லாருமே பொதுவாக என்கிட்ட வரக்கூடிய நோய் அடிப்படையாக இல்லாத, வேற நோய்களுக்கு மருந்து சாப்பிடாத, குழந்தைங்களுக்கு அடிப்படையாக வேற எந்த அறுவை சிகிச்சையும் செய்யாத, வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்யாத குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% குழந்தைங்க இந்த மலச்சிக்கலோடு தான் எங்கிட்ட வருவாங்க. ஸோ மலச்சிக்கலுக்கு என்ன சார் தீர்வு, இதை வராமல் தடுக்க முடியாதான்னு முதல்ல நீங்கள் இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி சொல்லிடுங்கன்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டைரக்ட் பசும்பாலை தவிருங்க, பேஸ்டரைஸ் மில்க் கொடுங்க. 400 ml மேலே குழந்தை ஒரு நாளைக்கு பால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எக்ஸசிவ் மில்க் ட்ரிங்கர்னு சொல்லுவோம். நிறைய பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கலில் வந்து சிக்கிடுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், குழந்தைக்கு மருந்து ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்களான்னு பாருங்கள். சில விதமான மருந்துகள் மலச்சிக்கலை உண்டாக்குன்றது சந்தேகம் இல்லை, அதை டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அந்த மருந்துகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கல் வந்து பால் அதிகமாக குடிக்கிறதுனால மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா தவறு. நார் அதிகமாக சாப்பிட்னாலும் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரலாம். ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா டாய்லெட் ட்ரெயினிங் சொல்லக்கூடிய பாத்ரூமில் உட்காந்து மோஷன் பழக்க வைக்கக்கூடிய வயசு எப்போன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வர்றது 2 வயசுக்கு மேலே தான். அவசரத்தினால நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே குழந்தைங்கள மோஷன் ட்ரெயினிங் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு விதையை வந்து வச்சிருது. அது இல்லாமல் மலச்சிக்கலுக்கு எப்படி சார் முதல்ல தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஷன் வர சமயத்தில் வயிற்றை வலிக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே ஓரமாக சுற்றுறது, சோஃபாவுக்கு பின்னாடி போய் ஒண்டிக்கிறதுன்னு பலவிதமான சேட்டத்தனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேயே வரக்கூடிய ஒரு சில ஹின்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க குழந்தை நின்றுக்கிட்டே மோஷன் ட்ரை பண்ணுறான்னு. ஆக்சுவலாக அது ஒரு மிக தவறான கணிப்பு. ஏன்னா குழந்தைங்களில் யாராலையுமே நின்றுட்டே மோஷன் போக முடியாது. ஒரு குழந்தை மோஷன் போனோன்னா அவங்க டாய்லெட்டில் அப்படி போய் உக்காந்தாங்கன்னா தான் பின்னாடி இருக்க ஆசன வாய் பகுதி டாய்லெட்டில் உட்காந்து அது விரிஞ்சு இடம் கொடுத்து மோஷன் போக வழிவகுக்குமே தவிர நின்றுக்கிட்டே நம்ம மோஷன் போக முடியவே முடியாது. ஸோ ஒரு குழந்தை நின்றுட்டே முக்குதுன்னா அவங்களுக்கு வித் ஹோல்டிங் பிஹேவியர் இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார் சத்து குழந்தைங்கள் உணவில் மிக முக்கியம். நம்ம ஊர் பொருட்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா உணவுகளையுமே நார் சத்து மிக அதிகம். அந்த நார் சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து நம்பர் ஒன், நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய செவப்பரிசி, கோதுமை, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களான ஓட்ஸ் எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஓட்ஸ் சிறுதானியில் ஓட்ஸ் நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அல்லது திணை, சாமை, வரகு, குதிரைவாளின்னு பல விதமான உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் பீன்ஸ், அவரை, புடலங்காய், நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலைன்னு பல விதமான நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சோளத்துலேயுமே கூட நிறைய நார் சத்து இருக்குன்றது தயவுசெய்து மறந்துடாதீங்க. நார் சத்து மட்டும்தான் முக்கியமானு கேட்டிங்கன்னா இல்லை, தண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். தண்ணீர் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பெரியவங்களுமே சரி இன்றைக்கி தண்ணி குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாத உலகுன்றது எவ்வளோ பெரிய உண்மை அப்படின்றது. நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவுப் பொருளை எடுத்திங்கனாலுமே அது நீர் இல்லாமல் இருக்காது. ஸோ நீர் வேறு எந்தெந்த ரூபத்தில் நான் உங்களை சுற்றி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர், மோர், ஜூஸு, தேங்காய், இளநி, பழங்கள், நிறைய விஷயங்களில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் பிடிக்காதவங்க ஜூஸாக எடுத்துக்கலாம், பானகமாக எடுத்துக்கலாம், மோரை எடுத்துக்கலாம், தயிரை எடுத்துக்கலாம், ஃப்ளேவர்ட் வாட்டர்னு பல விதமான ரூபங்களில் நீங்கள் நீரை வந்து கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 10 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 700 ml, மேக்ஸிமம் 1200 ml வரையும் கொடுக்கலாம். ஸோ இந்த குடிக்கக்கூடிய அளவு ரொம்ப முக்கியம். இதே சின்ன குழந்தையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஒரு 2 வயசு கீழே இருக்க குழந்தையாக இருந்தால் எவ்வளோ பால் அவங்க குடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் நீர் நிறையா எடுத்துக்குவாங்கன்றதை மட்டும் நம்ம உறுதியாக கணிக்கலாம். இது இல்லாமல் மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஹேவியர்.
பிஹேவியரை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஷன் வர சமயத்தில் குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆரம்ப காலத்துலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். அது ரெண்டு, சில குழந்தைங்க காலை எப்படி குறுக்கி வச்சுக்குவாங்க, சில குழந்தைங்க காலை மடக்கி வச்சுக்குவாங்க, சில குழந்தைங்க பாத்ரூம் போகாமல் மோஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள், பல ரூபங்களில் குழந்தைங்க மலச்சிக்கல் இருக்குதுன்னு காட்டுவாங்க. அவங்க சோஃபாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா வழியை வெளியே சொல்ல முடியாமல் குழந்தை தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்கிறது தான் மலச்சிக்கலோட பிஹேவியர் சேஞ்சில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை எப்படி மாற்றலான்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து சாப்பிட்ட உடனேயோ பால் குடித்த உடனேயோ அவங்களை கூட்டிகிட்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைக்கிறது மிக முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் குழந்தை உட்காரப்போ காலை கீழே தொங்கி ஆட விடாமல் ஒரு அழகான ஸ்டூல் கொடுத்து சப்போர்ட் பண்ணிங்கனாலே குழந்தை வந்து அழகாக மோஷன் போகிறதுக்கு தோதுவாக நம்ம வந்து ஒரு இடம் அமைச்சு கொடுக்க முடியும். ஸோ மோஷன் போகிறதுக்கு வந்து நம்ம இடம் அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல், கடைசியாக நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், குழந்தைங்க பாத்ரூம் போகிற இடத்துல பொதுவாக பயம் இருக்கக்கூடாது. டாய்லெட் போகிற குழந்தைங்க, அதுவும் ஸ்கூலுக்கு போய் டாய்லெட் வர்றப்ப அடக்கி வைக்கிற குழந்தைங்க, பாத்ரூமில் பல்லி பூச்சி பூரா இல்லை ஈ கொசு அந்த மாதிரி பார்த்து பயப்படுறதும் உண்டு. டாய்லெட் சுத்தமானாலும் போக மாட்டாங்க, டாய்லெட் தண்ணி இல்லைனாலும் போக மாட்டாங்க, டாய்லெட்டு தாழ் இல்லைனாலும் போக மாட்டாங்க, இருட்டாக இருந்தாலும் போக மாட்டாங்கன்னு பல விதமான மலச்சிக்கலுக்கு விற்று கொடுக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலும் சரி பிஹேவியரும் சரி மிக முக்கியமான விஷயம். இவ்வளோ சொன்ன டாக்டர் ஏன்டா இன்னும் மருந்தை பற்றி பேசலன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மூணுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். இல்லை 25% மருந்தோட வேலையை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய இந்த 75% வேலையை நீங்கள் ஒழுங்காக செஞ்சிட்டீங்க அப்படின்னா, அந்த 25% என்னுடைய உதவி கூட உங்களுக்கு தேவையில்லாமல் போகலாம். ஸோ மலச்சிக்கல் வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையே வராது, ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சு போயிடும். ஸோ கவலைப்படாமல் இந்த இடத்துக்குள்ளே அடி எடுத்து வைங்க, உங்கள் குழந்தைக்கு மலச்சிக்கல் வராமல் நீங்களே தடுக்கலாம். உணவு பழக்கங்கள், அதே மாதிரி நீர் சத்து, மூன்றாவது பிஹேவியர்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றிங்கனாலே இந்த பிரச்சனையை ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம், வராமல் பார்த்துக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், மலச்சிக்கல் மட்டும் இல்லாமல் பல விதமான சிக்கல்களுக்கு விடை எஸ்எஸ்எல் கேர் சேனல்ஸில் இருக்குது. இந்த சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல வீடியோஸில் இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக இதெல்லாம் ரசிப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு தடவை கட்டாயம் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.